சூரியன் வம்சம். காசிபருடைய புதல்வன் உலகெல்லாம் பரவிய இருளை போக்கும் விவச்சுவான் என்ற சூரியன். அவன் சங்கை என்பவளை மணந்து அவள் மூலம் வைவஸ்வத்வ மனு, யமன் ஆகிய இரு பிள்ளைகளையும் யமுனை என்ற பெண்ணையும் பெற்றான். பிரபை என்ற மனைவியிடம் புலரி என்ற காலத்தை உஷத்காலம் விடியற்காலம் பெற்றான். சரையை என்ற மனைவியிடம் சாவர்ணி சனி என்ற இரு பிள்ளைகளும் தபதி என்ற பெண்ணும் பிறந்தனர். சூரிய புத்திரனான வைவஸ்வத மனுவுக்கு இக்ஷ்வாகு என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு விகுஷி என்பவன் பிறந்தான். விகுஷியின் புதல்வன் காகுஸ்தன். அவனுக்கு சுயோதனன் என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளை பிருகன். அவனுக்கு விச்சுவகன் பிறந்தான். அவன் பிள்ளையே வாழ்போரில் சிறந்த யவனாச்சுவன். யவனாச்சுவனுக்கு பிரகதச்சுவன் பிறந்தான். அவனுக்கு குவளையாச்சுவன் பிறந்தான். அவன் பிள்ளை திருடாச்சுவன். அவனுக்கு பிரமோதி என்பவன் பிறந்தான். அவன் சிறந்த அழகுடையவன். அவனுக்கு அரியச்சுவன் என்ற புதல்வன் பிறந்தான். அவனுக்கு நிகும்பன் பிறந்தான். நிகும்பனுக்கு சங்காதாச்சுவன் என்ற பிள்ளை பிறந்தான். அவன் மகன் கிருதாச்சுவன். அவன் புதல்வன் அருணாச்சுவன். அவனுக்கு உவனாச்சுவன் பிறந்தான். அவன் புதல்வனே அமரரும் கொண்டாடும் மரந்ததா என்பவன். மரந்ததாவின் பிள்ளைகள் அம்பரீஷன், புருகுச்சன், முச்சுகுந்தன் ஆவார்கள். அவர்களில் அம்பரீஷனுக்கு உவனாச்சுவன் என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளை அரிதன். அவன் மன்மதனுக்கு ஒப்பான அழகுடன் விளங்கினான். அவனுக்கு ஆரிதன் என்பவன் பிறந்தான். புருகுச்சனுக்கு பிருகதச்சுவன் பிறந்தான். அவனுக்கு சம்பூதி என்பவன் பிறந்தான். அவன் பிள்ளை விஷ்ணு. அவன் மகன் வைட்டு. அவன் பிள்ளை கிரிதாச்சுவன். அவன் புதல்வன் பிரீடதச்சுவன். அவனுக்கு அரியச்சுவன் என்பவன் பிறந்தான். அரியச்சுவனுக்கு விஷ்மனா என்பவன் பிறந்தான். அவனுக்கு திரிதனுவா என்பவன் பிறந்தான். திரிதனுவா கொன்றலையர் சடை அண்ணல் ஈசனிடம் பக்தி கொண்டவன். அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஆனால் அதற்கான போதிய நிதி அவனிடம் இல்லை. அதன் காரணமாக அவன் வருந்தினான். அப்போது பிரம்மனுடைய புதல்வன் தண்டி என்பவன் அரசரிடம் வந்தான். வேந்தே, புருவி மேதம் செய்ய போதிய நிதி வசதி இல்லையே என வருந்த வேண்டாம். அஸ்வமேத யாகம் செய்வதால் ஏற்படும் பலனை போன்று பன்மடங்கு பலனை அடையக்கூடிய எளிதான வழி ஒன்றை சொல்கிறேன். முக்கண்ண பெருமானுடைய 108 நாமங்களையும் பக்தியுடன் ஸ்மரித்தால் போதும் என்றான். அவன் கூறியவாறே வேந்தனும் சிவனுடைய திருநாமங்கள் 108 ஸ்மரித்தான். சிவன் மகிழ்வுடன் அவன் முன்பு தோன்றி தரிசனம் கொடுத்ததோடு அஸ்வமேத யாகம் செய்வதால் ஏற்படும் பலனை போன்று பன்மடங்கு பலனை அளித்து மறைந்தார். ஈசன் திருநாமம் 108 எவன் ஒருவன் பக்தியுடன் ஸ்மரிக்கிறானோ அவன் அஸ்வமேத யாகம் 1000 செய்த பலனை அடைகிறான். பஞ்சமகா பாதகங்களும் நீங்குகின்றன. திருதனுவாவுக்கு அருணன் என்ற மகன் பிறந்தான். அவன் புதல்வன் சத்யவிரதன். அவனுக்கு புகழ்வாய்ந்த அரிச்சந்திரன் பிறந்தான். அவனுடைய மகன் லோகிதன். அவன் பிள்ளை அரிதன் என்பவன். அவனுக்கு துந்து என்பவன் பிறந்தான். துந்துவுக்கு விஜயன், சுவேதன் என்ற இரு பிள்ளைகள் பிறந்தார்கள். விஜயனுடைய புதல்வன் குருதன். அவனுக்கு விரதன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு வாகு என்பவன் பிறந்தான். வாகுவின் பிள்ளை பிரசித்தி பெற்ற சகரன் ஆவான். சகரனுக்கு அசமஞ்சன் என்பவன் பிறந்தான். அவனுக்கு அம்சுமான் பிறந்தான். அவன் மகன் திலீபன். வானுலக கங்கையை மாநிலத்துக்கு கொண்டு வந்த பகீரதன் திலீபனுக்கு மகனாக பிறந்தான். பகீரதனுக்கு சுகதன் பிறந்தான். அவன் சேய் சுருதன் என்பவன். அவனுக்கு நாபாகன் பிறந்தான். அவன் மகன் அம்பரீஷன். அவன் மைந்தன் சிந்துத்வீபன். அவனுக்கு அயுதாயு பிறந்தான். அவன் புதல்வன் ருதுபர்ணன். அவனுக்கு சர்வபௌமன் பிறந்தான். அவன் பிள்ளை சுதாசன். அவனுக்கு சௌதாசன் பிறந்தான். அவன் பிள்ளை அசுமாதன். அவன் மகன் மூலகன். அவனுக்கு தசரதன் பிறந்தான். அவன் பிள்ளை
இனிபிலன். அவனுக்கு விருத்தசர்மன் பிறந்தான். அவன் மகன் விச்சுவன். அவனுக்கு திலீபன் மகனாக பிறந்தான். அவன் மகன் கட்வாங்கன். கட்வாங்கனுடைய மகன் தீர்கபாகன். அவனுக்கு பிரசித்தி பெற்ற ரகு மைந்தனாக பிறந்தான். ரகுவுக்கு அச்சனன் பிறந்தான். அவன் பிள்ளை அமரருக்காக போரிட்டு சம்பரனை வெற்றி கொண்ட தசரதன் ஆவான். தசரதருடைய புத்திரரே தசக்கிரீவனை கொன்று தர்மத்தை நிலைநாட்டிய ஸ்ரீராமன் ஆவார். அவருடைய பிள்ளை குச்சன் லவன் இருவரும். குச்சனுடைய பிள்ளை அதிதி. அவனுக்கு நிடதன் பிறந்தான். அவன் மகன் நலன். நலனுக்கு நபன் என்பவன் பிறந்தான். நபனுக்கு புண்டரீகன் பிறந்தான். அவன் பிள்ளை சேமதன்வா. அவனுக்கு தேவநீகன் பிறந்தான். பீனடி என்பவன் அவன் மகனாக பிறந்தான். அவனுக்கு சகாதவன் பிறந்தான். சத்ராவலோகன் என்பவன் அவனுக்கு பிறந்தான். அவன் பிள்ளை நாராபீதன். அவனுக்கு சந்திரகிரி என்பவன் பிறந்தான். அவன் மகன் பானுசித்தன் என்பவன். அவன் பிள்ளை சதாயு. இவன் மகன் வரதன். இவ்வாறாக சூதர் சூரிய குலத்து வேந்தர்களை கூறி முடித்து அடுத்து சந்திரகுல அரசர்களை பற்றி விவரிக்கலானார்.